வெரி குட் ஈவினிங். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இதுதான் நம்மளுடைய டைட்டில், நம்ம படிக்க போகிறோம் இந்த டைட்டில். இந்த கோர்ஸ் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு. ஸோ மை செல்ஃப் எஸ் தமிழ் செல்வன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இசி டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஓவர் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது இந்த ஐஓடி ஃபீல்டில். லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் கூட மிஸ்டர் ரமேஷ் இருக்காரு. ஸோ அவர் வந்து இன்ஜினியரிங் ட்ரெயினி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக வந்து நம்ம லேபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரும் உங்களுக்கு வந்து எல்லா கான்செப்டையும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஐஓடி அப்படின்றத டேர்ம்ஸை வந்து நம்ம கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேராமீட்டர்ஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ கூகுளில் வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ்டு டெஃபினிஷன் அப்படின்னு சொன்னால் இந்த ஐஓடியில் இதை நீங்கள் பார்க்க முடியும், சரிங்களா? கூகுள் சர்ச்சில் நீங்கள் போட்டிங்கனாலும் இந்த டெஃபினிஷன் இருக்கும். ஸோ இந்த டெஃபினிஷன் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இஸ் அ கனெக்டிங் திங்ஸ், சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும், இந்த திங்ஸ் இருக்கும், அந்த திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த திங்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறது அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை வந்து நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம், இன்டர்நெட்டு, திங்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கிளவுடு, சரிங்களா? அது வெர்ச்சுவலாக இருக்கும், அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணலை. ஸோ இன்டர்நெட்டு எப்படி ரெவல்யூஷன் வந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் திங்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ திங்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் வயா இன்டர்நெட், சரிங்களா? ஸோ இந்த திங்ஸ் மேபி ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம், ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம், லைக் உங்களோட ஏதாவது டிவைசஸ், இல்லைனா வெஹிக்கிள்ஸ், கார், பஸ் அந்த மாதிரி, இல்லைனா பில்டிங்ஸு, மூவபிள்ஸ், இமூவபிள்ஸ், அந்த மாதிரி எந்த கேட்டகரி வேணாலும் நீங்கள் கொண்டு வரலாம். அதனால தான் ஜென்ரல் டேர்மாக ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். இதில் பில்டிங்ஸும் வந்து இமூவபிள் ஆப்ஜெக்ட் கேட்டகரி, மூவபிளில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் இருக்குது, டிவைசஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு மூவ் பண்ணோன்னா அது மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி எல்லா பேராமீட்டர்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இது வந்து எதர் திங்ஸாக இருக்கலாம், நான் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸாக கூட இருக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டர்நெட் வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம். பட் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும், ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் வந்து நம்ம தேவைப்படும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற டேபிள், சேரு, இல்லை வந்து ஒரு டோரு, இல்லை வந்து வால், அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் வந்து திங்ஸாக அசியூம் பண்ணிக்கிட்டு அதை வந்து நெட்டில் கனெக்ட் பண்ண முடியும். பட் அதை டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து பேசக்கூடிய திறமை இருக்கணும், கம்யூனிகேட் பண்ணணும், சரி, ரைட்டா? ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக டைரெக்டாக அதால் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சில எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம அது கூட ஆட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வயா சென்சார்ஸாக இருக்கலாம், இல்லைனா அது வந்து ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், சரியா? சம்திங் வந்து நம்ம இது கூட அட்டாச் பண்ண போகிறோம், ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் மாடியூலில் வந்து நம்ம இது கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எம்பெடட் ஆகிருக்கும், நம்மளுடைய இந்த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் கூட அது வந்து எம்பெடட் ஆகிருக்கும். எம்பெட் பண்ணதுக்கு அப்புறமா வயா இன்டர்நெட் நம்ம வந்து இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் டோரில் ஒரு சென்சார் வைக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு சேரில் ஒரு சென்சார் வைக்கிறீங்க, உங்கள் வாலில் ஒரு சென்சார் வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ சென்சார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாஸை கலெக்ட் பண்ணும், கலெக்ட் பண்ண டேட்டாவை வந்து என்ன பண்ணுன்னா இன்டர்நெட்டில் வந்து அப்லோட் பண்ணும், எங்கே, கிளவுடில், சரிங்களா? ஸோ இந்த விஷயங்களை வந்து அப்லோட் பண்ணிடுச்சு. ஸோ இதில் நம்ம எதுக்காக நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு ஒன்றோட டேட்டாவை வந்து இன்னொன்று கூட நம்ம வந்து ப்ராப்பராக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், அதனால் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷனில் நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணுறீங்க, உங்கள் ஃபிசிக்கலாக உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வெளியில் வந்து லாக் பண்ணியிருப்போம். ஸோ லாக் வந்து கீ வச்சு ஓப்பன் பண்ணி உள்ளே வருவோம், உள்ளே வந்ததுக்கப்புறமா டோர்ஸ், விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லைட் ஆன் பண்ணுவோம், ஃபேன் ஆன் பண்ணுவோம். இது வந்து நார்மலாக ஃபிசிக்கலாக நம்ம நடக்கிறது. இதே இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஆட்டோமேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்லேயும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு சென்சார் வந்து பிளேஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டோரில் வந்து ஒரு கேமரா வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது ஒன் கைண்ட் ஆஃப் சென்சார் தான். ஏன்னா டூ டைமென்ஷனல் இமேஜை வந்து அது வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாவோ இல்லை 0s and 1s கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து டிரான்ஸ்டியூசர்னு சொல்லுவோம். ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்டூ அனதர் ஃபார்ம், அந்த கன்வர்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டியூசர். டிரான்ஸ்டியூசரில் ஒரு கேட்டகரி தான் வந்து சென்சார். சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணும், சரியா? ஸோ அந்த சென்சார் கேட்டகரியில் நம்மளுடைய இந்த கேமரா இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த கேமராவை வந்து வீட்டுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன் அப்படின்னா வீட்டில் எனக்கு வந்து டோருக்கு முன்னாடி யாரெல்லாம் வர்றாங்களோ அது எல்லாமே அந்த கேமராவில் வந்து பதிவாகும். ஸோ அந்த கேமரா இமேஜ் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அது வந்து டேட்டாஸை வந்து க்ளவுடில் அப்டேட் பண்ணி வைக்கும். ஸோ க்ளவுடில் அப்டேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நான் எங்கேருந்து வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும்.
அந்த டேட்டா வந்து இன்டர்நெட்ல இருக்கிறதுனால என்னால எங்கிருந்து வேணாலும் டேட்டா வந்து நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த டேட்டா வந்து எனக்கு கைக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கேமரால வர இமேஜ் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களா, ஐ மீன் அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கீ யூஸ் பண்ணாமையே டைரெக்டாக வந்து டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஒரு ஆட்டோமேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்க, நீங்கள் வந்த உடனேயே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது வந்து டோரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் பண்ணி உங்களுக்காக ஓப்பன் பண்ணி விடுது. ஸோ இது ஒரு ஆட்டோமேஷன், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு, சென்சார்லேருந்து ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டு அது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டோம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு அன்னோன் பர்சன் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வரல, நீங்கள் ஒரு வேற ஒரு இடத்துல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அன்னோன் பர்சன் வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வர்றாங்க அப்படின்னா அந்த இமேஜை வந்து அது வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிக்கிற இமேஜ் கூட டேலி பண்ணி பார்க்கும். இப்போ எப்படி நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி உங்களோட இமேஜஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டேட்டாவையும் இப்போ வந்திருக்கிற அந்த பர்சனோட இமேஜையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த பர்சன் வந்து நோனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்க வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், என்னோட கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் இல்லை ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நான் வந்து டேக் பண்ணியிருந்தேன்னா அவங்களோட நேமோட எனக்கு வரும். இன்கேஸ் எக்ஸ் பர்சன், சம் அன்னோன் பர்சன்ஸ் வராங்க அப்படின்னா அந்த எக்ஸ் அப்படிங்கிற பர்சன் வந்து அந்த டேட்டாபேஸில் இல்லாத பட்சத்தில் இமீடியட்டாக எனக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சம் அன்னோன் பர்சன் இஸ் வெயிட்டிங் அவுட் சைட் யுவர் டோர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து மொபைலுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சம் யூஸ்ஃபுல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், சரிங்களா? நம்மளோட மொபைலுங்கிறது ஒரு திங் அல்லது ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் மாதிரி, அந்த டிவைஸையும் இப்போது என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டோரையும் நான் வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கிறேன். ஸோ ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணிக்குது. இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த பர்சனை தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, சம் எக்ஸ் பர்சன், அவங்க வந்து என்னோட டேட்டாபேஸில் இல்லாத ஒரு எக்ஸ் பர்சன் தான் வந்திருக்காங்க, பட் ஹீஸ் நோன் பர்சன். இப்போ எனக்கு வந்து தெரியுது அது அவங்க வந்து ஒரு சர்வீஸ்க்காகவோ இல்லை ஒரு கொரியர் டெலிவரி பண்ணுறதுக்காகவோ வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க. அப்போ நான் கேட் காம்பவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ரிமோட் பிளேஸ்லேருந்து நான் வந்து ஆன் கொடுக்கலாம். ஸோ அப்போ நான் ஆன் கொடுக்கும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட் டோர் மட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்க உள்ளே வந்துக்கலாம், உள்ளே வந்து அந்த போஸ்ட் இல்லை கொரியர் ஏதோ டெலிவர் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அவங்க வெளியில் போயிடலாம். பட் அதர் டோர்ஸை வந்து நான் க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சம் யூஸ்ஃபுல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஐஓடியோட ஜென்ரல் கான்செப்ட், ஓகேவா? ஸோ இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இஸ் அ கனெக்டிங் திங்ஸ் ஆர் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் டிவைசஸ், வெஹிக்கிள்ஸ், பில்டிங்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ், ஓகேவா? விச் எம்படட் வித் சம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் ப்ளஸ் சென்சார்ஸ், ஓகேவா? ஸோ தீஸ் திங்ஸ் வில் பி கம்யூனிகேட்டட் வயா இன்டர்நெட் which enables them to collect and exchange the useful information that is called data, okayngla? So nama endha or device lirundhu data va collect pannalum sorry endha or sensors lirundhu data vandu eduthukittalum adu vandu data nu dhaan solluvom information, சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இமேஜாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வாய்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை சைன், அது ஐ மீன் ஹேண்ட்ஸ் மூவ்மெண்ட்டு அந்த மாதிரி சைனில் நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணாலும் சரி, எல்லாமே டேட்டா தான் இங்கே, ஓகேவா? ஐஓடி பொறுத்த வரைக்கும் எல்லாமே டேட்டா தான். ஸோ இதில் வந்து திங்ஸ்னா என்ன, இன்டர்நெட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி வந்து கிளவுடு கூட கம்யூனிகேட் பண்ண போகிறது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் டெஃபினிஷன், இதை மட்டும் நான் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து அடுத்த டெஃபினிஷன். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000+ டெஃபினிஷன்ஸ் வந்து நம்மளுடைய கூகுளில் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு வெரி ஃபியூ கலெக்ஷன்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் திங்ஸ் எல்லாம் ஸ்லைட்ஸில் மேக்ஸிமம் அந்த ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் டெஃபினிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். ஸோ இதில் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை, த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் கம்ப்யூட்டிங் டிவைசஸ், ஓகேவா? ஒன்றுக்கொன்று வந்து ரிலேட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டிவைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மெக்கானிக்கல் அண்ட் டிஜிட்டல் மிஷின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டிவைசஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மெக்கானிக்கல் டிவைசஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டிஜிட்டல் மிஷினாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லை மேபி பீப்புளாக கூட இருக்கலாம், சரிங்களா? ஆர் பீப்புள்ஸ் தட் ஆர் ப்ரொவைடட் வித் சம் யூனிக்யூ ஐடென்டிஃபயர்ஸ், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ இவ்வளோ திங்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நான் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலேஜில் ஒரு 7000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒருத்தரையும் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம்? மேபி சேம் நேமில் ரெண்டு பேர் இருக்கலாம்,
வித் சேம் இனிஷியல் வித் சேம் டேட் ஆஃப் பர்த்தில் கூட ரெண்டு மூணு பேர் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கரெக்டாக பிக் பண்ணோம் அப்படின்னா ஐ நீட் டு ஹாவ் அ யூனிக்யூ ஐடென்டிஃபையர். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ரோல் நம்பர் அல்லது எக்ஸாம் நம்பர் நம்ம கொடுத்துருப்போம், ரைட்டுங்களா? அதே மாதிரி ஃபோன் நம்பர், ஒரு ஒருத்தங்களை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி பார்க்கறதுக்கு ஃபோன் நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டெஃபினட்டாக ஒருத்தங்களோட ஃபோன் நம்பர் இன்னொருத்தங்களுக்கு மேட்சே ஆக போகிறதில்ல. அதே மாதிரி தான் உங்களுக்கு காலேஜில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரோல் நம்பரும். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்யூ ஐடென்டிஃபையரை வந்து நம்ம ஒரு ஒரு திங்ஸுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம மேலே சொன்ன எல்லாமே திங்ஸ் தான், மெக்கானிக்கல் திங்ஸாக இருக்கலாம், டிஜிட்டல் மெஷின்ஸாக இருக்கலாம், ஆப்ஜெக்ட், அனிமல், பீப்புள், இந்த மாதிரி யார் வேணாலும் இருக்கலாம், எந்த ஆப்ஜெக்டாக வேணால் இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அதனால தான் அது ஜென்ரல் வேர்டில் திங்ஸ்னு சொல்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ அந்த திங்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபையர். இப்போ நம்ம சிஸ்டம் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா, ஐபி வெர்ஷன் 4ல நம்மளுக்கு வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க லேப்டாப்பில், இல்லை நீங்கள் வந்து லேன் கனெக்ட் பண்ணாலும் சரி, பிசி, மொபைல் ஃபோன், எதுவாக வேணால் இருக்கட்டும், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் அசைன் பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து அசைன் பண்ணல, நான் ஆட்டோமேட்டிக் தான் கொடுத்துருக்கேன் சார், எனக்கு எந்த ஐபி அட்ரஸ் நான் அசைன் பண்ணலனாலும் பை டிஃபால்ட் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நெட்டை கனெக்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வைஃபைலையோ இல்லை லேண்ட்லேயோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும். டெஃபினட்டாக அந்த நோடில் அந்த நோடு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐபி அட்ரஸ் அலகேட் பண்ணி தான் அது வந்து டேட்டாவை எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி டெஃபினட்டாக ஒரு ஒரு டிவைஸ்க்கும் ஐஓடியில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுக்கும் ஒரு யூனிக்யூ ஐடென்டிஃபையர் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஐபி அட்ரஸ் மாதிரி, சரிங்களா? உங்களோட லேப்டாப்போட ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும், 192.168.43.110 அந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, அந்த சேம் வே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிவைஸ், நீங்கள் வந்து 1000 சென்சார் கனெக்ட் பண்ணாலும் சரி, 1,00,000 சென்சார் கனெக்ட் பண்ணாலும் சரி, ஒன்று ஒன்றுக்கு தனித்தனியாக ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதை தான் இங்கே வந்து யூனிக்யூ ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நான் வந்து ஹோம் ஆட்டோமேஷனில் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒன்று வச்சிருக்கலாம். பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஏரியானுடைய டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்காக ஒன்று வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சிட்டி, ஸ்மார்ட் சிட்டிக்குள்ளே 1,000 வீடு இருக்குது அப்படின்னா 1,000 வீட்லேயும் 1,000 டிஃப்ரெண்ட் சென்சார் வச்சிருப்பாங்க. ஐ மீன் டெம்பரேச்சர் சென்சார், ஹியூமிடிட்டி சென்சார், இந்த மாதிரி ஏகப்பட்ட சென்சார் வச்சிருப்பாங்க. சென்சாரோட பேர் ஒன்று தான், ஆனால் இருக்கிற இடம் வேறு. என் வீட்லேயே நான் 4 இடத்துல வச்சுருக்கலாம், பெட்ரூமில் ஒன்று, ஹாலில் ஒன்று, கிச்சனில் ஒன்று, வெளியில் கூட ஒன்று நான் வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் சேம் பேராமீட்டர் யூஸ் பண்ணும்போது இது வந்து சேம் நேம் உள்ள ஸ்டூடெண்ட் மாதிரி. அப்போ நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த சென்சார் எங்கிருந்து டேட்டா கொடுக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா வித் திஸ் ஐடென்டிஃபிகேஷன், சரிங்களா? யூனிக்யூ ஐடென்டிட்டி நம்பர். ஸோ அதனால தான் யூஐடி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு திங்ஸுக்கும் ஒரு யூனிக்யூ ஐடென்டிஃபையர் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு தான் அந்த டிவைஸ் வந்து அந்த இடத்துல இருந்து டேட்டாவை கொடுக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து யூனிக்யூ ஐடென்டிஃபையர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான், த எபிலிட்டி டு ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா ஓவர் அ நெட்வொர்க் வித்தவுட் ரெக்வயரிங் ஹியூமன் டு ஹியூமன் ஆர் ஹியூமன் டு கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன், சரிங்களா? ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால ஜஸ்ட் லைக் தட் நம்ம ரிடன்டன்ட் டேட்டாவை நம்ம அனுப்ப போகிறது கிடையாது. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியோடு இருக்கணும், ஓகேவா? இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஓவர் அ நெட்வொர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டோரில் ஒரு சென்சார் வச்சுருக்கேன், அதனுடைய டேட்டாவை வந்து கிளவுடில் அப்டேட் பண்ணல அப்படின்னா அது ஒரு யூஸ்லெஸ், சரிங்களா? ஸோ நான் வந்து சென்சார் வச்சுருக்கேன், டேட்டா வருது, டேட்டாவை நான் ஏதாவது சம்திங் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். இப்போ வந்திருக்கவங்க எனக்கு தெரிஞ்ச பர்சனா, தெரியாத பர்சனா, அன்னோன் பர்சனா, அந்த மாதிரி நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு டெஃபினட்டாக இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் வந்து இதை அப்லோட் பண்ணணும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த எபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் ஐஓடியில் அது வந்து யூஸ்ஃபுல். அதே மாதிரி இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, வித்தவுட் ரெக்வயரிங் ஹியூமன் டு ஹியூமன் ஆர் ஹியூமன் டு கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன். ஸோ யூஸ்வலாக நம்ம இப்போ எப்படி பண்ணிட்டு இருப்போம்னா, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு ஹியூமன் வந்து இன்னொரு ஹியூமன் கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஹியூமன் வந்து கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அதர் சைடில் வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து ஹியூமன் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த லைவ் டெலகாஸ்டிங் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து என்னோட கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஐ எம் இன்ட்ராக்டிங் வித் மை கம்ப்யூட்டர், நாட் வித் யூ, சரிங்களா? ஸோ நான் இந்த கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாவை இது வந்து என்ன பண்ணுது, கூகுள் மீட் அப்படின்ற அந்த கிளவுடில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுது டேட்டா எல்லாத்தையும். அப்புறம் அந்த கூகுள் மீட்ன்ற கிளவுட்லேருந்து உங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, சரியா? ஸோ இப்படி தான் வந்து ஐஓடி வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து ரியல் ஐஓடி, சரியா? ஸோ இந்த ஹியூமன் டு கம்ப்யூட்டர் அல்லது கம்ப்யூட்டர் ஹியூமன், கம்ப்யூட்டர் டு ஹியூமன் ஆர் ஹியூமன் டு ஹியூமன், இந்த இன்ட்ராக்ஷன் எல்லாமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கனெக்டிவிட்டியே பண்ண வேண்டாம், சப்போஸ் நான் வந்து இது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணி ஐஓடியில் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன்,
கரெக்டாக 5 o'clock ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக என்னோட கூகுள் மீட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பேசுகிறேனோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் க்ளவுட்ல வழியாக உங்களுக்கு வந்து டெலிவர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஐஓடினுடைய ரியல் ஒர்க்கிங் ப்ரொசீஜர், சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் டெஃபினிஷன். ஸோ இப்போ மறுபடியும் டெஃபினிஷன் பார்ப்போம். த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் இன்டர்லேட்டட் கம்ப்யூட்டிங் டிவைசஸ், சரியா? இந்த கேட்டகரியில் இன்டர்லேட்டடுங்கிறது நம்மளோட எல்லா டிவைஸும், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற லேப்டாப்பு, மொபைல் ஃபோன், என்னோட லேப்டாப், இது எல்லாமே இப்போ இன்டர்லேட்டட் ஆயிடுச்சு. மெக்கானிக்கல் அண்ட் டிஜிட்டல் மெஷின்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பீப்புள் தட் ஆர் ப்ரொவைடட் வித் யூனிக்யூ ஐடென்டிஃபயர்ஸ் அண்ட் த எபிலிட்டி டு ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா ஓவர் அ நெட்ஒர்க் வித்தவுட் ரெக்வயரிங் ஹியூமன் டு ஹியூமன் ஆர் ஹியூமன் டு கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன். ஸோ இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் டெஃபினிஷன். அண்ட் திஸ் இஸ் அ தேர்ட் ஒன், சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ஐஓடி. ஓகேவா? ஐஓடியை ரொம்ப சிம்பிள் ஃபார்மில் நீங்கள் சொல்லணும்னா இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எ சிஸ்டம் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் இன்டர்கனெக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் தட் கம்யூனிகேட்ஸ் ஓவர் வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ், சரிங்களா? இது வந்து ஒரு சிம்பிள் டெஃபினிஷன். பட் இதில் போட்டிருக்கிற எல்லா விஷயமும் ட்ரூ கிடையாது. ஏன்னா இது வந்து வயர்லெஸ்ல மட்டும் ஆப்ரேட் ஆகாது, வயர்ட்லேயும் கூட இருக்கலாம், சரியா? நம்ம வந்து ஐஓடினா வயர்லெஸ் மட்டும்தான் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம். சம் ஹோம்ல இப்போ நம்ம காலேஜெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து லேண்ட் கூட கொடுத்துருக்காங்க, லேண்ட்லேருந்து கூட நம்ம வந்து இதை இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ வயர்டாக இருக்கலாம், வயர்லெஸ்ஸாக இருக்கலாம், பட் தட் கேன் ஏபிள் டு இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர், சரிங்களா? அது இன்டர்லேட் ஆகிருக்கணும், இன்டர்கனெக்டடாக இருக்கணும், சரிங்களா? வயா இன்டர்நெட். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஐஓடின்னு சொல்லுவோம். இன்னொரு டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், சரிங்களா? அது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம் தட் ஆர் ஆக்சசிபிள் த்ரூ இன்டர்நெட். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் பட் ரொம்ப கிறிஸ்பாக சொல்லிடுறாங்க அந்த கான்செப்டை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலேஜில் வந்து நான் எங்களோட ஐஓடி லேபில் நான் ஒரு ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபேன், லைட், இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஆப்ஜெக்டை இங்கிருந்து இன்டர்நெட்டில் நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன், கரெக்டுங்களா? அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் டேங்க்ல எவ்வளோ வாட்டர் இருக்கு, அதேமாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஃபேன் வந்து இப்போ ரன் ஆயிட்டு இருக்கா இல்லை ஆஃப்ல இருக்கா அப்படின்ற விஷயத்த நான் இங்கிருந்து ஆக்சஸ் பண்ணுறேன், இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து இன்டர்நெட் ஐஓடினுடைய ஒரு அட்வான்டேஜ், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இன்டர்நெட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திங்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டும் தெரிஞ்சது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டெஃபினிஷன் தான். இனி வந்து இன்டர்நெட்டை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஏர்லியராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நினச்ச மாதிரி இப்போ ஒரு 2-3 இயர்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அப்போ ஏன் பூம் ஆகலை அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் வந்து இன்டர்நெட்னுடைய காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹை, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து 1999 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அது பின்னாடி நான் சொல்கிறேன். பட் அந்த பீரியடில் 1999 or 2000 அப்படின்ற அந்த பீரியடில் இன்டர்நெட்டுடைய யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ், ஏன்னா இட் இஸ் காஸ்ட் வைஸ் ஹை. ஒரு ஜிபி டேட்டா வேணும் அப்படின்னா கூட நம்ம 500+ rupees நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், அதுவும் 2G தான் நம்மளுக்கு கிடைக்கும். 2G ஆர் மேக்ஸிமம் ரொம்ப அட்வான்ஸ்டு பீப்புள்கிட்ட மட்டும் 3G இருந்துச்சு அப்போது அந்த பீரியடில் நம்ம வந்து இந்த டிவைசஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் குவைட் காஸ்ட்லியர், அது ஒரு விஷயம். ஸோ அதனால் நம்ம அதுக்கு போகலை. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி. நம்ம திங்ஸுக்கு வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான சென்சார்ஸினுடைய அவைலபிலிட்டி அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அது யூஸ் ஆகலை, இப்போ இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து இக்னோர் பண்ணணும், திங்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சு. பட் இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்த 4G நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கனெக்டிவிட்டியை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா திங்ஸ் எல்லாத்தையும் நெட் கூட கனெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே இருக்கிறேன், என்னோட மொபைல் ஃபோன் இருக்குது, என்னோட மொபைல் ஃபோனை வச்சு இன்னொரு மொபைல் ஃபோனை நான் ட்ராக் பண்ண முடியும், இல்லை என்னோட கம்ப்யூட்டரை வந்து நான் ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் வந்து திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நெட்வொர்க் கனெக்ட் பண்ண என்னால் வந்து ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த நெட்வொர்க் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சில கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட காலேஜ்க்குள்ளே ஒரே ஒரு சிஎஸ்சி லேப் மட்டும் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 100 systems இருக்குது அப்படின்னா அந்த 100 systemsையும் லேபில் லேன் வழியாக கனெக்ட் பண்ணி ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஒரு சின்ன நெட்ஒர்க் மாதிரி.
இப்ப காலேஜ்ல நிறைய லேப்ஸ் இருக்கு. சோ அந்த எல்லா லேப்லயும் வந்து 100 சிஸ்டம் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் வந்து இன்டர்லிங்க் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ். சோ ஸ்மால் ஸ்மால் நெட்வொர்க்ஸ் இருக்கு. இந்த எல்லா நெட்வொர்க்கையும் என்எம்சி வழியா நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க், ஸ்மால் ஸ்மால் நெட்வொர்க். அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பெரிய நெட்வொர்க்கா கம்யூனிகேட் பண்றோம். ஸோ இதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம எல்லா காலேஜஸ்னுடைய சிஸ்டம்ஸையும் இன்டர்லேட் பண்ணோம்னா இது கொஞ்சம் பெரிய நெட்ஒர்க். ஸோ இதே இந்தியா லெவலில் பண்ணோம்னா இன்னும் பெரிய நெட்ஒர்க். ஸோ இது எல்லாத்தையும் வேர்ல்டு வைடாக பண்ணோம் அப்படின்னா அதுதான் WWW. ஸோ நம்மளுடைய WWW சொல்லக்கூடிய இன்டர்நெட். ஸோ எல்லா சிஸ்டமும் எல்லாத்துக்கூடையும் கம்யூனிகேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். பட் வித்தின் கேம்பஸ்குள்ளே பண்ணும்போது அது லோக்கல் கோஸ்ட். ஸோ அதனால நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி காஸ்ட் ஸ்பெண்டிங். பட் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா ரிமோட்டில் அனுப்பும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு சர்வர் தேவைப்படும். அங்கேருந்து டேட்டாவை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி அனுப்புறதுக்கு ப்ராப்பராக ரிசீவ் பண்ணணும், ப்ராப்பராக சென்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் அந்த இன்டர்நெட்டுக்கு வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டான ஒரு சர்வர் இல்லை ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ செகண்ட் பார்ட்ல திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்கள் படிக்க போறோம். இந்த திங்ஸ் தான் இன்டர்நெட்னுடைய 50%, அதர் 50%. ஸோ இதுல எதெல்லாம் நீ திங்ஸ்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல நீங்க பாக்குற எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம். இல்லைன்னா கண்ணை மூடிட்டு உங்க வீட்டில் இல்லைன்னா நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எல்லா ஆப்ஜெக்டையும் நீங்க வந்து IoT திங்ஸ்ன்னு சொல்ல முடியும் டெஃபினட்டா. ஓகேவா? ஸோ அதை எப்படி சார் அதை வந்து திங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதான் ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு திங். சரிங்களா? ஸோ இந்த மொபைல் ஃபோனில் ஆல்ரெடி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. டிஃபால்ட்டாகவே 1000+ எலக்ட்ரானிக்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்குது. இதில் நிறைய சென்சார்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃபிங்கர் ஐடென்டிஃபிகேஷன், அந்த மாதிரி நிறைய சென்சார்ஸ் வந்து எக்கச்சக்கமாக உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அதில் வந்து வைஃபை கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி ஹாட்ஸ்பாட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஈவன் சம் ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ்பி வழியாக லேண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் உங்கள் ஃபோன் வந்து டெஃபினட்டாக இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்போது இதை வந்து நம்ம ஒரு திங்ஸாக யூஸ் பண்ண முடியும். IoTல இது ஒரு பார்ட். சரிங்களா? இது ஒரு திங், இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு. உள்ளுக்குள்ளார நம்ம வந்து சிம் போட்டு இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை நம்ம ஈஸியாக அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணுறோம், ஃபேஸ்புக் சேட் பண்ணுறோம், ட்விட்டரில் மெசேஜ் பண்ணுறோம், எல்லாத்துலேயும் நம்ம வந்து இமேஜ் வீடியோ அந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே எப்படி எப்போ பாசிபிள் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா எல்லாமே ஈஸியாக நெட்டு கூட கனெக்ட் ஆகியிருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அட்வான்டேஜ். ஸோ அப்போது உங்களோட மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா IoTல ஒரு திங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷூஸ். நான் இங்கே ஒரு இமேஜ் காமிச்சிருக்கேன், இந்த இமேஜஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றது பார்ப்போம். ஸோ இது வந்து ஷூ. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ட்ராக் ஷூ போடுவோம், ஸ்போர்ட்ஸ் ஷூ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுவோம். யூஸ்வலாக இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட், அது வந்து நம்மளுக்கு ஒரு காலுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி, அவ்வளோதான், ப்ரொடெக்ஷன். மற்றபடிக்கு நம்ம எதுவும் அதை வச்சு யூஸ் பண்ணலை. பட் IoTல இது ஒரு பெரிய திங்ஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரெஷர் சென்சார் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சென்சாரில் நிறைய வெரைட்டி இருக்குது, அதில் வந்து ஒன் ஆஃப் த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சென்சார். ஸோ அந்த ப்ரெஷர் சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா எவ்வளோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து வேல்யூவாக கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஒரு சென்சார்னால் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணும். எஸ்பெஷலி ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை வந்து அனலாக் ஃபார்முல, அனலாக் எலக்ட்ரிக் வோல்டேஜ் அல்லது 0s and 1s கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் சென்சார் நான் வந்து என்னோடய ஷூவில் வைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்கு வந்து என்னால் லைவாக மானிட்டர் பண்ண முடியும். இது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க அப்படின்னா லாங் ரன் போகிறாங்க இல்லை ஷார்ட் ரன் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மெத்தடில் தான் ரன் ஆகணும். எல்லாருமே வந்து குதிகாலையோ இல்லை எல்லாருமே எஜ்ஜிலையோ வந்து காலை வச்சு ஓடினாங்க அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போக முடியாது. புரியுதுங்களா? ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பர் மெத்தடில் வந்து அவங்க ரன் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா தான் அவங்களால வந்து ஒரு 1500 meters இல்லைன்னா மராத்தான் அந்த மாதிரி வந்து அவங்களால வந்து ஓட முடியும். சரிங்களா? ஸோ அந்த விஷயங்களுக்கு நம்ம அவங்களோட காலை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதே ப்ரெஷர் சென்சரை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா
அந்த பர்சன் வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க, எந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க ஃபுட்டை வைக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸு கூட நம்ம வந்து மூமெண்ட்டை வாட்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த ஃபிலிம்ஸ்லலாம் கூட சொல்லுவாங்க, நீங்கள் கராத்தால இல்லை வேறு மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் இதை வந்து நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய லெக் மூமெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் எப்படி லெக்கை வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கூட வாட்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களை வந்து கீனாக வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம கண்ணில் பார்த்தா மட்டும் பார்த்தாது, இல்லை வீடியோ எடுத்தாலும் பார்த்தாது. பட் இதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா டேட்டா உங்களுக்கு வந்து ப்ரிசைஸ்டாக சொல்ல முடியும். ஏன்னா 24/7 நம்ம ஃபிசிக்கலாக பண்ணுறதுக்கும் ஒரு மெஷின் 24/7 ஒர்க் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அது 100% அவுட்புட்டை வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கும், பட் நம்ம வந்து பண்ணோன்னா மேனுவல் எரர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். இதுவே நீங்கள் ஒரு கிட்ஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு சின்ன கிட் இருக்குது, அது வந்து விளையாட போயிருக்கு கார்டனில் இல்லை லான்ல விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் அந்த கிட்டை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன ஜிபிஎஸ் வந்து நீங்கள் அந்த ஷூவில் அட்டாச் பண்ணி விட்டுருலாம். அப்போ அந்த கிட்டை எங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கோ அதோட லைவ் ட்ராக்கிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பாசிபிள். ஸோ இதெல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பர்சன் வந்து திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ பர்சன் வந்து நின்றுகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா ப்ரெஷர் வேல்யூ வந்து நம்மளுக்கு ஒரு லெவலில் காமிச்சிட்டு இருக்கோம் அவங்களோட பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி. இன்கேஸ் அந்த பர்சன் வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல ப்ரெஷர் இருக்காது, ஷூவில் வந்து ப்ரெஷர் இருக்காது. அதை வச்சு அந்த பர்சன் வந்து நின்றுகிட்டு இருக்காங்களா இல்லை கீழே விழுந்துட்டாங்களா, இது வந்து பெரியவங்களுக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வயசானவங்களுக்கு வந்து நம்ம இதை போட்டு அனுப்பி விட்டோம்னா அவங்க ஏதோ பிளட் ப்ரெஷர் சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தங்க தான் வந்து வாக்கிங் அடிக்கடி போவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உடனே மெசேஜ் வரணும் அப்படின்னா இந்த மெத்தடு வந்து மோர் தென் சஃபிஷியன்ட். ஒரு சின்ன ப்ரெஷர் சென்சார், அதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்களா இல்லை கீழே விழுந்துட்டாங்களான்னு. பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக்கே அதுதான், கீழே விழுந்துருவாங்க அப்பப்போ. அப்போ அவங்கள வந்து நம்ம ட்ராக் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி அவங்க இருக்கிற இடத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைவ் லொக்கேஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜிபிஎஸ் அட்டாச் பண்ணி அதை வந்து மொபைல் ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா கூகுளில் வந்து நம்ம மேப் மூலயமா பார்த்துக்கலாம் அவங்க எங்கே போயிட்டுருக்காங்க எங்கே வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற டேட்டா கூட நம்ம பண்ணிக்கலாம். இதையே வச்சு நீங்கள் வந்து ஹோமையும் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட மொபைல் ஃபோனோ இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மொபைல் ஃபோன் ஆகட்டும் இல்லை அந்த ஷூ ஆகட்டும், இதில் நான் வந்து ஜிபிஎஸ் வச்சுருக்கேன். இதே ஜிபிஎஸ்ஸை என்னோட வீட்லேயும் ஒன்று வச்சிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு கம்யூனிகேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு திங்ஸும் இன்டர்லேட் பண்ணுது, இந்த ரெண்டு திங்ஸும் டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. என்ன பண்ணுது? ரெண்டும் செப்பரேட் பண்ணி பார்க்கும், ரெண்டுனுடைய குவார்டினேட்டும் சேமாக டிஃப்ரெண்ட்டானு. இப்போது ரெண்டுனுடைய குவார்டினேட்டும் கிட்டத்தட்ட க்ளோஸராக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வீட்டுக்கு பக்கத்தால் வந்துட்டுருக்கேன்னு அது தெரிஞ்சுக்கும். ஸோ என்னோட கேரேஜ் டோரை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி விட்டுரும். நான் வீட்டுக்குள்ளே வர்றேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் போய் ஃபிசிக்கலாக கீ போட்டு ஓப்பன் பண்ணாமல் கேரேஜ் டோர் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி என்னை வந்து உள்ளே அனுப்பும். ஸோ நான் வந்து இப்போ காரில் வரேன் இல்லை வந்து சைக்கிளில் வரேன் அப்படின்னா நான் வந்து இறங்கி போய் அந்த கேட்டை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் டைரெக்டாக வந்து அந்த வெஹிக்கிள் இருந்துக்கிட்டே வந்து கூட நான் வந்து என்னோடய டோரை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் அந்த அங்கேயும் ஒரு ஜிபிஎஸ் இருக்குது, எங்கள் வீட்லேயும் ஒரு ஜிபிஎஸ் இருக்குது, ரெண்டுனுடைய குவார்டினேட்ஸை நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்குறோம். குவார்டினேட்ஸ்னுடைய செப்பரேட்டட் வேல்யூ வந்து ரொம்ப லோவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம், அதை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மொபைல் ஃபோன் எப்போவுமே நம்ம பேக்கெட்டில் இருக்கும். ஸோ அந்த பேக்கெட்டில் வச்சு நம்ம பக்கத்தால் போகும்போது வீடு தெரிஞ்சுக்கும். ஸோ அங்கேயும் வீடுங்கிறது உன்னோட திங்ஸ், இப்போது மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு திங்ஸ், நீங்கள் தான் இப்போ அந்த திங்ஸே. உங்களோட மொபைல் ஃபோன் வந்து உங்களோட அட்டாச் பண்ணதுனால அது ஒரு கைண்ட் ஆஃப் சென்சார். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டு, உங்கள் வீடு ஒரு ஆப்ஜெக்ட்டு, நீங்கள் பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா உடனே தெரிஞ்சுக்கிட்டு அது பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து ஆன் பண்ணி விடுது. அதேமாரி ரெஃப்ரிஜிரேட்டர் ஆன் பண்ணி விடுறது இல்லை வந்து ஏசி ஆன் பண்ணி விடுறது, அந்த மாதிரி என்ன விஷயங்கள் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் மெத்தட், ஐஓடியில் ஒரு திங்ஸ் சரியா, ரெண்டு திங்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குக்கர். ஸோ நம்மளுக்கு இருக்கிறதுலே பெரிய ஒரு அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயம் என்னென்னா குக்கர் தான். என்ன சொல்லுவாங்க, மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நிறுத்திடு இல்லை ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நிறுத்திடும்பாங்க. அவங்களும் மறந்துடுவாங்க, நம்மளும் மறந்துடுவோம், அது பாட்டி தண்ணியெல்லாம் வெளியில் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதையும் வந்து நம்ம ஒரு நெட் கூட கனெக்ட் பண்ணலாம். ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு சவுண்ட் சென்சார். குக்கரில் போய் நம்ம எதையும் அட்டாச் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து அடுப்பு மேலே வச்சு நீங்கள் 100°C மேலே வந்து அதை ஹீட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து அது கூட அட்டாச்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது. எதர் நீங்கள் கேமரா வச்சுக்கலாம் இல்லைனா வந்து ஒரு சவுண்ட் சென்சார், சின்னதாக ஒரு சவுண்ட் சென்சார், விசில் அடிச்சதுன்னா நல்லா சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சவுண்ட் சென்சாரை வச்சுக்கிட்டு சவுண்டு எப்போ ப்ரொடியூஸ் ஆகுதோ, இப்போ 3 times சவுண்ட் விசில் வந்தால் ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறாங்களா, அப்போ 3 சவுண்ட் வர்ற மாதிரி அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடணும் அவ்வளோதான்.
அப்போ என்ன ஆகும்னா, மூணு விசில் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சென்சார் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு அனுப்பும். நீங்கள் விஷ் வில்லிங் இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேஸ் ஆஃப் பண்ணி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடும். இந்த மாதிரி கூட நம்ம பண்ண முடியும். அதுக்கு வந்து மெக்கானிக்கல் டியூனர் இருக்குது, இல்லைனா வந்து மெக்கானிக்கல் வால்வு கூட இருக்குது. நம்ம வந்து அது ஒன் கைண்ட் ஆஃப் ஆக்சுவேட்டர்னு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று சென்சார், இன்னொன்று வந்து ஆக்சுவேட்டர். சென்சருங்கிறது ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். பட் ஆக்சுவேட்டர் அப்படிங்கிறது நம்ம சொல்கிற வேலையை அங்கே செய்யும். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஆன் பண்ணு அப்படின்னா ஒரு ரிலே போய் ஆன் பண்ணிச்சுன்னா அந்த ரிலே வந்து ஆக்சுவேட்டர். இப்போ இந்த கேஸில் நான் வந்து சில கேஸ் வந்து சிலிண்டர்லேருந்து வர கேஸ்க்கு நடுவில் ஒரு ஆக்சுவேட்டர் கனெக்ட் பண்ணுறேன். அது ஒரு மெக்கானிக்கல் வால்வ். அந்த மெக்கானிக்கல் வால்வை நான் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் கொடுத்து ஆப்ரேட் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ அப்போ டிஜிட்டல் வால்வை நான் அதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய கண்ட்ரோலர்லேருந்து டேட்டா உள்ளே போகும்போது இமீடியட்டாக அந்த இடத்துல வால்வ் க்ளோஸ் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து கேஸ் போகிறது ஸ்டாப் ஆன உடனேயே குக்கர் வந்து ஆஃப், சாரி அடுப்பு வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஸ்டவ் ஆஃப் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சேஃபர் சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ விசில் வந்தோடனே நம்ம டக்குனா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிள் விஷயமா இருக்கும், பட் நிறைய பேர் சோம்பேறித்தனம் போடுவோம். நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கிச்சனில் வச்சு விட்டுட்டு தான் வெளியில் போய் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. திரும்பி வந்து பார்க்கறதுக்குள்ளே அடுப்பில் எல்லாம் பொங்கி அந்த அடுப்பு வீணாக போயிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சிம்பிள் திங், உங்கள் வீட்டில் நீங்கள் கூட இதை ஈஸியாக செய்ய முடியும். சின்னதாக ஒரு சவுண்ட் சென்சார், உங்களோட பழைய மொபைல் ஃபோனில் ஏதாவது உடஞ்சி போன மொபைல் ஃபோன் இருந்தால் கூட அதுலேருந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு மொபைல் சென்சார், இல்லைனா உங்களோட ஹெட்ஃபோன், ஏகப்பட்ட ஹெட்ஃபோன் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஹெட்ஃபோன்லேயே ஒரு மைக் இருக்குது, சின்ன மைக் இருக்கும், அதை எடுத்து கூட நீங்கள் வந்து இதை வச்சு ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஆட்டோமேஷனில் ஒரு பார்ட், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதில் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா இந்த லைட்டில். நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் போகும்போது பார்த்துருக்கலாம், டெய்லியும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், நைட்லேயும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அது யாருமே ஆஃப் பண்ண மாட்டாங்க. அதுவும் ரெய்னி டைம்னா சொல்லவே வேணாம், அது பாட்டுக்கு 24/7 அது வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் வீட்லேயும், ஒரு சின்ன கிட் இருக்குது, அது பாட்டுக்கு ரூம்குள்ளே போகும் வரும், ஒரு ஒரு தடவையும் நம்ம போய் போட்டுவிட்டு இருக்க மாட்டோம், சரி போட்டுவிட்டு போகிறப்பெல்லாம் போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துடுவோம். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் மேக்ஸிமம் யாரும் டச் பண்ண மாட்டாங்க, பட் போடலைன்னா எல்லாரும் போட்டுட்டு போயிடுவாங்க லைட் எரியலைன்னா. இப்போ காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பகலில் கூட ஒரு சிலர் வந்து போட்டுவிட்டு போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு நிறுத்த மாட்டாங்க, திரும்பி வரும்போது கை ரொம்ப சுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 24/7 வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, சின்ன ஒரு ஆட்டோமேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்டிஆர் எடுத்துக்கோங்க, நீங்கள் லேபில் பார்த்துருப்பீங்க, லைட் டிபெண்ட் ரெசிஸ்டர், சரிங்களா? ஸோ அந்த ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டே டைமில் லைட் இருக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா லைட் அதிகமாக இருக்கும்போது கண்டக்டிவிட்டி அதிகம், ரெசிஸ்டன்ஸ் கம்மி, சரிங்களா? ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் டே டைமில். இதுவே நைட் டைம் அப்படின்னா நம்மளோட லைட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டினுடைய எனர்ஜி வந்து கம்மி. ஸோ லைட் எனர்ஜி வந்து இருக்காதுன்னே சொல்லலாம், அப்போது ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது டே டைமில் ரெசிஸ்டன்ஸ் கம்மி, நைட் டைமில் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு அது டேவாக நைட்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து அந்த லைட்டை வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ண முடியும். இப்போ நான் இந்த எல்டிஆரை வந்து சென்சார் கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணணும், அதே மாதிரி என்னோட லைட்டை வந்து நான் கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணணும். இந்த ரெண்டையும் நான் கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கிருந்து வர டேட்டாவை எடுத்து நான் ப்ராசஸ் பண்ணுவேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஹையாக இருக்கா லோவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நைட் டைம், அப்போ நான் வந்து லைட்டை ஆன் பண்ணணும், அப்போ மட்டும் லைட் ஆன் ஆகிடும். இன்கேஸ் அது வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது டே டைம், ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோடய லைட் வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிள் மெத்தட், இதுக்கு வந்து ஐஓடி தேவைப்படாது, சிம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் போதும். நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா ஆர்டினரி அல்ட்ரினோ மைக்ரோ கண்ட்ரோலர், அதுவே மோர் தேன் சஃபிஷியன்ட். பட் இதையே நம்ம ஆட்டோமேட் பண்ணது பத்தாமல் ரிமோட் ஆக்சஸ் கொடுக்கணும். எதுக்கு சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பர்ஃபெக்டாக எங்கள் வீட்டில் வந்து மாட்டி வச்சுருக்கேன் லைட்டை, சரியா? லைட்டை வந்து எல்டிஆர் கூட கனெக்ட் பண்ணிட்டேன், பர்ஃபெக்டாக பகலில் வந்து ஆஃப் ஆகிடுது, நைட்டு வந்து ஆன் ஆகிடுது, அது சூப்பராகவும் இருக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் 1 month லீவ் விடுறாங்க, வெக்கேஷன் லீவ், நான் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் கிளம்பி போயிடுறேன். இப்போது இந்த ஆட்டோமேஷன் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க, சரியா? ஸோ நம்ம பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்கோம், ஆட்டோமேஷன் வந்து ரொம்ப சூப்பர், வீட்டில் வந்து எல்டிஆர் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ஆட்டோமேட் பண்ணிட்டோம், பட் என்ன யூஸ்? நம்ம பாட்டுக்கு வெளியில் 1 month போயிட்டோம், அது திடீர்னு நைட் ஆனோன்னா அது பாட்டுக்கு ஆன் ஆயிரும், மறுபடியும் பகலில் ஆஃப் ஆயிடும். ஸோ இது வந்து வேஸ்ட்டு, சரிங்களா? ஸோ அகெயின் நம்ம வந்து இன்னொரு சொல்யூஷன் போகணும், மெயினாக போய் ஆஃப் பண்ணிட்டு போகணும். மெயின் ஆஃப் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற ஐட்டம் வீணாக போயிடும், புரியுதா?
ஸோ அதே மாதிரி நான் வந்து டாக் ஃபீடிங் பெட் ஃபீடிங் கொடுத்துருப்பேன். அப்போ வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆட்டோமேஷனை நான் வந்து கிளவுட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் நான் கொடுத்துட்றேன். அதாவது என்னோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப் மூலயமா நான் இந்த லைட்டை வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன். இது வந்து அடிஷ்னல் ப்ரொவிஷன். யூஸ்வலாக டே டைமில் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், நைட் டைமில் ஆன் ஆகும். இது வந்து யூஸ்வல் ப்ரொசீஜர். இதுக்கு ஓவர் ஹெட் வர்ற மாதிரி இன்னொரு இது கொடுக்குறேன். அந்த கமாண்ட் வந்து என்னன்னா வெக்கேஷன் டைம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணலான்னா தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் ஆஃப் பண்ணிக்கலாம் ரிமோட்ல இருந்து கூட. ஈவன் இங்கே ஆட்டோமேட் பண்ணால் கூட நான் வந்து ரிமோட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆட்டோமேஷன் வந்து நாங்கள் நிறைய இடத்துல செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லேபரேட்டரியில் பண்ணதுக்கப்புறமா நம்ம லேப்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செல்ஃபாகவே கரூரில் வந்து ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஷாப்க்கு வந்து அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க, நம்ம லேப் ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து இதை கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணிங்கன்னா போதும், இந்த கான்செப்டை எல்லா இடத்துலையும் தேவைப்படும். இப்போ நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமேசான்லேயே இதை வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறான், சரியா? அவன் பாட்டுக்கு ஒரு கிட் ஒன்று கொடுக்குறான், ஒரு மேனுவல் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கிட்டை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் சுவிட்ச் போர்டை பிரித்து அதை உள்ள ஃபிட் பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜர் அதிலேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாட்டினதுக்கப்புறமா வைஃபை வந்து அதுலேருந்து கிடைக்கும். அந்த வைஃபைல வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப் ஒன்று கொடுக்குறாங்க, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆப் உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன்லேருந்து அதை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். உங்களோட வீட்டில் இருக்கூடிய லைட்டு, சுவிட்சு, ஃபேன் அதெல்லாத்தையும் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கூகுளில் இருக்குது. பட் ஆஸ் எ இன்ஜினியர் நம்மளோட ஜாப் என்ன அப்படின்னா இதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். அவங்க 1000 ரூபீஸுக்கு பண்ணுறதை நம்ம வந்து 500க்குள்ளேயே முடிச்சுக்க முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் வீட்டில் செஞ்சு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுதான் ரியல் இன்ஜினியர் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு என்டர்பிரனராக கூட வரலாம். இப்போ நம்ம லேப்லேருந்து 2 பேட்ச் வந்து இதுக்கு வந்து ரெடி ஆகியிருக்காங்க. அதாவது செல்ஃபாக அவங்களே வந்து ஸ்டார்ட்அப் ஒன்று கிரியேட் பண்ணி அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க, சரியா? ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பர்சனலாக நீங்கள் வந்து க்ரோ பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஆட்டோமேஷன் இதுவே ரொம்ப மோர் தேன் சஃபிஷியன்ட். இதில் நீங்கள் வெல்வெஸ்ட் ஆனாவே போதும். ஏன்னா இது இல்லாத இடமே கிடையாது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கரண்ட் வேணும், லைட் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணணும், ஃபேன் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணணும், எதுவாக வேணால் இருக்கட்டும். அந்த ஆப்ஜெக்ட் மேபி எக்ஸு, நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன ஒன்று ஆன் பண்ணுவோம் இல்லைனா ஆஃப் பண்ணுவோம், டிவியா ஆன் பண்ணுவோம் ஆஃப் பண்ணுவோம், ரெஃப்ரிஜிரேட்டர் ஆன் ஆஃப், ஃபேன் ஆன் ஆஃப், எதாக இருந்தாலும் சரி நீங்கள் லைட்டை பண்ணிங்கன்னா எதை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த டெக்னாலஜி நான் வந்து சொல்லித்தரும்போது ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம வயர்லையும் பண்ணலாம், வயர்லெஸ்லையும் பண்ணலாம், வித் இன்டர்நெட்டும் பண்ணலாம், வித்தவுட் இன்டர்நெட்டும் பண்ணலாம். எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் தான், சரிங்களா? ஸோ அப்போ வித்தவுட் இன்டர்நெட் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் இருந்தால் ஆப்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் வைஃபை கனெக்டிவிட்டி ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லேபில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஃபீட் நீங்கள் போனாலும் அந்த வைஃபை வந்து கனெக்டிவிட்டிலேயே இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள் ஹோம் அப்ளைன்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் ஹோம் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க, ஓகேவா? இது ஐஓடியில் பெஸ்ட்டு பேசிக் ஆட்டோமேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஆட்டோமேஷன். இன்னைக்கு வரைக்கும் ஓவர் 84-93% ஆட்டோமேஷன் ஐஓடியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஹோம் ஆட்டோமேஷன் தான். மற்ற ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன், இல்லை வந்து வேறு ஏதாவது ஸ்மார்ட் சிட்டி அந்த மாதிரியான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெரி ஃபியூ பர்சன்டேஜ், ஒரு 2லேருந்து ஒரு 20%க்குள்ளே தான் இருக்கும் அதிகபட்சம் ஆட்டோமேட் பண்ணுறது. ஆனால் ஹோம் ஆட்டோமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% பக்கமாக பண்ணிட்டாங்க. ஆனால் ஆஸ் எ இன்ஜினியர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியாத மாதிரி தான், டச் ஃபோன் மொபைல்னு என்னென்னு தெரியாத மாதிரி தான். ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதையை தெரிஞ்சுட்டு உங்கள் வீட்லேயே செய்யுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரௌடாக நினைப்பாங்க, நம்ம ஸ்டூடெண்ட் பரவாயில்ல நல்லா பண்ணுறாங்க இவங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க, சரியா? ஸோ அதுக்காக நீங்கள் இதை வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் உள்ளே வச்சுருப்பீங்க, டெஃபினட்டாக அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இந்த டைமில் நான் யூஸ் பண்ணல அப்படிங்கிறத தான் கொண்டு போய் அதுக்குள்ளே அடைச்சி வைப்போம். அப்போ அந்த ஐட்டம் வந்து நீங்கள் வெளியில் திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு இருக்கும்போது அது குறைஞ்சிடுச்சா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக் உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னா 10 எக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு 4-5 எக்ஸ் நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? சப்போஸ் அது இன்அடிக்குவேட் குவான்டிட்டியில் போகுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10ல வந்து பார்த்தீங்கன்னா 7 வெளியில் எடுத்துட்டேன், ரிமைனிங் 3 தான் இருக்குது அப்படின்னா இது இன்அடிக்குவேட் குவான்டிட்டின்னு நான் வந்து செட் பண்ணிக்கலாம் மொபைல் ஃபோனில். அப்போ என்ன ஆகும்,
த்ரீ ஃபோர் கீழே வரும்போது இல்லை ஃபைவுக்கு கீழே வரும்போது எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கு வரும். ஸோ நான் என்ன பண்ணலாம், ஓகே இந்த இந்த திங்ஸ் வந்து என்னோட ரெஃப்ரிஜிரேட்டரில் குறைஞ்சிருச்சு, ஸோ அதை நான் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு க்ராசரி ஷாப் இல்லைன்னா வந்து ஒரு ஷாப்க்கு போகிறீங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அங்கே ஒரு ஷாப்பிங் மாலில் போனதுக்கப்புறமா வீட்டில் என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி மறந்துடுவோம். அதுவே இந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். நீங்கள் வந்து ஷாப்பிங் மால்குள்ளே என்டர் ஆன உடனே நீங்கள் ரெகுலராக போகிற இடம் அதுக்கு தெரியும், ஏன்னா ஜிபிஎஸ் மோஸ்ட்லி நம்ம மொபைல் ஃபோனில் வச்சுருப்போம், அது வந்து ஆக்சஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கும். நீங்கள் பக்கத்தில் க்ராசரி ஷாப் பக்கத்தில் போகிறீங்க அப்படின்னு ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அனுப்பும். அதாவது உங்கள் வீட்டில் வந்து எக் ரெஃப்ரிஜிரேட்டரில் இது குறைஞ்சிருக்கு, ஃப்ரிட்ஜில் வந்து இவங்களுக்கு குறைஞ்சிருக்கு, நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லும். இது இந்த திங்ஸ்க்கு மட்டும் இல்லை, எக்ஸ் எனி திங் சரியா, அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், மில்க்கு அந்த மாதிரி எதை வேணால் வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் ப்ரிசைஸ்டாக வேணும் அப்படின்னா ஒரு கேமரா கூட உள்ள வச்சுக்கோங்க, சின்ன கேமரா நிறையா இருக்கும், 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபீஸ் வரைக்கும் நிறைய வெரைட்டியில் கேமராஸ் இருக்குது, ஒன்று வாங்கி உள்ள அட்டாச் பண்ணிக்கோங்க, லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீட்டில் என்னென்ன குவான்டிட்டி எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் லைவாக ஷாப்பில் இருந்து கூட நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயங்களை வேணாலும் ஆட்டோமேட் பண்ண முடியும் ஐஓடியில். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்யூச்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன் டீட்டெயிலாக நான் வந்து மற்றது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.